Hi friends, welcome to this video. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கருவேப்பிலை சட்னி. அதுக்கு வந்து கருவேப்பிலை முக்கியமா வேணும். அதுவும் நம்ம வீட்ல வச்ச கருவேப்பிலை. பிறகு தேங்காய் வேணும். பிறகு வந்து ஆனியன் வேணும். ஒரே ஒரு ஆனியன். பிறகு கொஞ்சம் தக்காளி வேணும். பிறகு கொஞ்சம் மிளகாய் வேணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பிறகு நம்ம ஆனியன் போட்டுக்கணும். பிறகு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுருக்கணும் ஆனியன் போட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கணும். லைட்டா அதுல கீறி விட்டு இப்போ நம்மளுடைய சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோசை ஊற்றணும். கருவேப்பிலை வந்து நம்ம கண்ணுக்கும் முடிக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து நம்மளோட கருவேப்பிலை சட்னி பிறகு நம்மளோட தோசையும் வச்சுருக்கோம். Thank you for watching this video.